வெல்கம் டு வில்லே குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி பிரான் தொக்கு. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ பிரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு, மிளகு, சோம்பு ஒரு தக்காளி, பட்டை கிராம்பு அதில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு கடாயில் ஹீட் ஆனோடனே மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை போடணும், போட்டு நல்லா வதக்கணும். உப்பு, அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரானை நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் விட்டுறணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். 3 மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் போட்டுடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணணும். இப்போ பிரான் தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.